ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரபுதேவா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு டான்ஸர், டேரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள தமிழ்நாட்டோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க நிறைய படங்கள்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹிட் படங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டேரக்டராகவும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து அதிரடி படங்களும் கொடுத்துருக்காங்க, அந்த படங்களும் வந்து ஹிட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெடி, போக்கிரி இந்த மாதிரி படங்கள்லாம், ஆக்ஷன் மூவிஸும் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் காதல் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக பார்த்திங்கன்னா களவாடிய பொழுதுகள், குலேபகாவலி, தேவி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பிரபுதேவா வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்கமிங் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் மங் சங், சார்லின் சாப்ளின் 2, லக்ஷ்மி, மெர்குரி இந்த மாதிரி தமிழ் மூவிஸ்லையும் வந்து அவங்க கமிட் ஆகிருக்காங்க. போக்கிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மாஸ்க் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம விஜய் வந்து ரொம்ப அதிரடியாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த படத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, ரொம்ப ஹிட் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண பிரபுதேவா வந்து இப்போ அஜித்தோட கூட்டணி வச்சுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து இப்போ விஸ்வாசம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம அஜித் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னொரு அந்த படம் முடிகிற வரைக்கும் இன்னொரு படத்தில் வந்து கமிட் ஆக மாட்டாங்க. இந்நிலையில் அஜித்துக்கிட்ட வந்து பிரபுதேவா கதை சொன்னதாகவும் அதை வந்து அஜித் ஓகே பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அஜித்தோட அடுத்த படத்துக்கு வந்து பிரபுதேவா டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.